மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு குறுகுளம் நிகழ்ச்சியில் கணித பாட வகுப்பறையினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்று நாங்கள் பெருக்கல் விருத்தி எனும் பாட உள்ள விடயங்கள் தொடர்பாக கற்க உள்ளோம் அந்த வகையிலே முதலாவதாக இந்த பாட விடயத்துக்குரிய தேர்ச்சி இலக்கம் இரண்டை பார்ப்போம் தேர்ச்சி இரண்டு எண் கோலங்களில் காணப்படும் பல்வேறு தொடர்புகளை ஆராய்வதன் மூலம் எதிர்கால தேவைகளுக்காக முடிவுகளை மேற்கொள்வார் தேர்ச்சி மட்டம் இரண்டு தசம் ஒன்று எண் தொடரிகளின் மூலம் விருத்திகளின் பல்வேறு நடத்தை கோலங்களை ஆராய்வார் தேர்ச்சி மட்டம் இரண்டு தசம் ஒன்றிற்குரிய கற்றட்பேர்கள் ஓர் உறுப்புக்கும் அதற்கு முந்தைய உறுப்புக்கும் இடையிலுள்ள விகிதம் மாறாத எண் கொண்ட தொடரி பெருக்கல் விருத்தி என அறிந்து கொள்வார் தரப்பட்ட தொடரிகளுக்கிடையில் பெருக்கல் விருத்திகளை தெரிவு செய்வார் பெருக்கல் விருத்தியொன்றின் பொது விகிதத்தை அதாவது ஆரை காண்பார் முதல் உறுப்பு ஏ பொது விகிதம் ஆர் ஆக அமைந்த பெருக்கல் விருத்தியொன்றின் எண்ணாவது உறுப்பு டி என் சமன் ஏ ஆரின் எண் சய ஒன்று எனும் சூத்திரத்தை கட்டியெழுப்புவார் பெருக்கல் விருத்தி ஒன்றில் ஏ கமா ஆர் கமா என் கமா டி என் ஆகியவற்றில் மூன்று உறுப்புகளின் பெருமானம் தரப்படும்போது போது எஞ்சிய உறுப்பின் பெருமானத்தை சூத்திரத்தை பயன்படுத்தி காண்பார் பெருக்கல் விருத்தி ஒன்றில் இரண்டு உறுப்புகள் தரப்படும்போது ஒருங்கமை சமன்பாட்டு தொடர்பை பயன்படுத்தி ஏ கமா ஆர் ஆகியவற்றை காண்பார் பெருக்கல் விருத்தியுடனான பிரசினம் தீர்த்தலில் ஆறிற்காக இரு பெருமானங்களை பெறும் சந்தர்ப்பங்களில் இரு விருத்திகள் உண்டென கூறுவார் அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் இந்த கூட்டல் விருத்தி தொடர்பான ஒரு மீட்டலை செய்து அதன் பிறகு நாங்கள் பெருக்கல் விருத்தி என்னும் பாட விடயத்தை கற்போம் தரம் பத்திலே உங்களுக்கு கூட்டல் விருத்தி எனும் பாட அழகினுடைய விடயங்களினுடைய சுருக்கம் இங்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது அதாவது கூட்டல் விருத்தி எனும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு தொடரியிலே அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் சமன் ஆக காணப்பட்டால் அந்த தொடரி கூட்டல் விருத்தி என்று சொல்லப்படும் எனவே அடுத்து வரும் உறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒரே எண்ணை கூட்டலாம் அல்லது ஒரே எண்ணை கழிக்கலாம் இவ்வாறு கூட்டுவதனூடாகவோ அல்லது கழிப்பதன் மூலமாகவோ பெறப்படுகின்ற தொடரி கூட்டல் விருத்தி என்று சொல்லப்படும் இங்கு முதலாவது விருத்தியிலே நீங்கள் அவதானிக்கலாம் அடுத்து வரும் இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் நேர் இரண்டு ஆக காணப்படுகின்றது இரண்டாவது விருத்தியிலே அடுத்து வரும் இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மறை மூன்று மூன்றாவது விருத்தியிலே அடுத்து வரும் இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் நேர் இரண்டு அதனை போல நான்காவது விருத்தியிலே அடுத்து வரும் இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மறை இரண்டு எனவே இங்கு முதலாம் உறுப்புடன் முதலாம் உறுப்புடன் இரண்டை கூட்டும் பொழுது இரண்டாம் உறுப்பு கிடைக்கின்றது அவ்வாறே இரண்டாம் உறுப்புடன் இரண்டை கூட்டும் பொழுது மூன்றாம் உறுப்பு மீண்டும் இரண்டை கூட்டும் பொழுது நான்காம் உறுப்பு மீண்டும் இரண்டை கூட்டும் பொழுது ஐந்தாம் உறுப்பு என்ற ஒழுங்கிலே நாங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே முதல் உறுப்பு இருபதாக காணப்படும் பொழுது மூன்றை கழிக்கும் பொழுது எங்களுக்கு இரண்டாம் உறுப்பாகிய பதின் ஏழு கிடைக்கின்றது அடுத்ததாக மூன்றை கழிக்கும் பொழுது மூன்றாவது உறுப்பு பதினான்கு கிடைக்கும் மீண்டும் மூன்றை கழிக்கும் பொழுது நான்காவது உறுப்பு பதினொன்று கிடைக்கும் மீண்டும் மூன்றை கழிக்கும் பொழுது ஐந்தாம் உறுப்பு எட்டு கிடைக்கும் இந்த ஒழுங்கிலே நாங்கள் இந்த விருத்தியினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று முதல் உறுப்பு மறை பதிமூன்றாக இருக்கும் பொழுது இரண்டை கூட்டும் பொழுது இரண்டாம் உறுப்பு மறை பதின் ஒன்று ஆக கிடைக்கும் அதே போல மீண்டும் இரண்டை கூட்டும் பொழுது மூன்றாவது உறுப்பு மறை ஒன்பது மீண்டும் இரண்டை கூட்டினால் நான்காம் உறுப்பு மறை ஏழு மீண்டும் நீங்கள் இரண்டை கூட்டும் பொழுது ஐந்தாவது உறுப்பு மறை ஐந்து என்றவாறு இந்த விருத்தியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் கிடைக்கும் அவ்வாறே முதல் உறுப்பு மறை ஐந்தாகவும் இரண்டை நீங்கள் கழிக்கும் பொழுது இரண்டாவது உறுப்பு உங்களுக்கு மறை ஏழு ஆக கிடைக்கும் அத்துடன் இரண்டை கழிக்கும் பொழுது மீண்டும் மூன்றாவது உறுப்பு மறை ஒன்பது மீண்டும் இரண்டை கழித்தால் நான்காம் உறுப்பு மறை பதினொன்று மீண்டும் இரண்டை கழிக்கும் பொழுது ஐந்தாம் உறுப்பு மறை பதிமூன்று என்ற ஒழுங்கிலே இந்த விருத்தியினுடைய உறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான விருத்திகள் கூட்டல் விருத்திகள் என்று சொல்லப்படும் இவை தொடர்பாக நீங்கள் தரம் பத்திலே கற்றிருக்கின்றீர்கள் அடுத்ததாக நாங்கள் கூட்டல் விருத்தி என்றால் என்ன என்பது தொடர்பாக சற்று பார்ப்போம் அடுத்து வரும் இரு உறுப்புகளுக்கிடையிலான வித்தியாசம் மாறிலியாக உள்ள எண் தொடரி கூட்டல் விருத்தியாகும் அந்த மாறிலியானது பொது வித்தியாசம் என்று சொல்லப்படும் ஆகவே பொது வித்தியாசத்தை நாங்கள் கணித்து கொள்வதற்கு பொது வித்தியாசம் என்பது டி எனும் ஆங்கில எழுத்தால் குறிக்கப்படும் யாதும் ஒரு அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும் யாதுமொரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை நாங்கள் கழிக்கும் பொழுது அந்த கூட்டல் விருத்தியினுடைய பொது வித்தியாசம் கிடைக்கும் அடுத்ததாக பொதுவாக கூட்டல் விருத்தி ஒன்றில் முதலாம் உறுப்பு ஏ என்று குறிக்கப்படும் அத்துடன் பொது வித்தியாசமானது டி என்று குறிக்கப்படும் அவ்வாறே ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக முதலாம் உறுப்பு டி ஒன் என்று குறிக்கப்படுகின்றது அதாவது இது ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்று அழைக்கப்படுவதால் டி ஒன் என்று குறிக்கப்படும் அடுத்தது இரண்டாம் உறுப்பு டி டூ மூன்றாம் உறுப்பு டி த்ரீ நான்காம் உறுப்பு டி ஃபோர் ஐந்தாம் உறுப்பு டி ஃபைவ் டி ஐந்து என்று இந்த வ ஒவ்வொரு உறுப்புகளும் குறிக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் இனி கூட்டல் விருத்தி ஒன்றிலே எண்ணாம் உறுப்பை காண்பதற்காக நாங்கள் பொதுவாக பயன்படுத்துகின்ற சூத்திரம் டி என் சமன் கூட்டல் என் சய ஒன்று அடைப்பு பெருக்கல் டி என்பதாகும் இங்கு டி என்பது என்னாம் உறுப்பையும் ஏ என்பது முதலாம் உறுப்பையும் டி என்பது பொது வித்தியாசத்தையும் என்பது உறுப்புகளின் எண்ணிக்கையையும் குறிக்கும் இது ஏற்கனவே நீங்கள் தரம் பத்தில் கற்றுக்கொண்ட விடயங்கள் அடுத்ததாக கூட்டல் விருத்தி ஒன்றிலே முதல் என் உறுப்புகளினுடைய கூட்டுத்தொகையை இரண்டு விதமான சூத்திரங்களினூடாக பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று எஸ்என் சமன் எண்ணின் கீழ் இரண்டு அடைப்பு ஏ சக எல் அதாவது இந்த சூத்திரமானது எல் என்பது இறுதி உறுப்பை குறிக்கின்றது ஆகவே கடைசி உறுப்பு அல்லது இறுதி உறுப்பு எங்களுக்கு தெரியும் பொழுது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் கூட்டுத்தொகையை கணிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இங்கு எஸ்என் என்பது என் உறுப்புகளின் கூட்டுத் தொகையையும் ஏ என்பது முதலாம் உறுப்பையும் டி என்பது பொது வித்தியாசத்தையும் என்பது உறுப்புகளின் எண்ணிக்கையையும் அவ்வாறு எல் கடைசி உறுப்பையும் குறிப்பதாக இருக்கும் அடுத்து இன்னும் ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரியும் எஸ் என் சமன் எஸ் என் சமன் எண்ணின் கீழ் இரண்டு இரண்டு ஏ சக என் சய ஒன்று டி என்பதாலும் கூட்டல் விருத்தி ஒன்றில் உள்ள முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இனி நாங்கள் பெருக்கல் விருத்தி தொடர்பான விடயங்களையே இங்கு ஆராய உள்ளோம் கூட்டல் விருத்தி தொடர்பான அறிவை நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம் தரம் பத்தில் உள்ள பாட அழகுகளை கற்பதனூடாக இங்கு நாங்கள் பெருக்கல் விருத்தி தொடர்பாக விசேடமாக எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் முதலிலே பெருக்கல் விருத்தி அதாவது பெருக்கல் விருத்திகள் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பாக சென்று பார்ப்போம் இங்கு இரண்டு கமா நான்கு கமா எட்டு கமா பதினாறு கமா முப்பத்தி ரெண்டு என்றவாறு ஒரு தொடரி சென்று கொண்டிருக்கின்றது இந்த தொடரிலே ஒவ்வொரு உறுப்புகளையும் இரண்டால் பெருக்குவதன் மூலம் அடுத்த உறுப்புகள் பெறப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்கலாம் அதே போன்று இந்த தொடரியிலும் ஒவ்வொரு உறுப்புகளையும் மூன்றால் பெருக்குவதன் மூலம் அடுத்து வரும் உறுப்புகள் பெறப்படுவதை அவதானிக்கலாம் இந்த விருத்தியில் இந்த தொடரியில் ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டால் வகுப்பதன் மூலம் அல்லது அரை ஆள் பெருக்குவதன் மூலம் அடுத்து வரும் உறுப்புகள் பெறப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் நாற்பத்தி எட்டு என்பது முதலாவது உறுப்பு அந்த உறுப்பை நீங்கள் இரண்டால் வகுக்கலாம் அல்லது அறையால் பெருக்கலாம் எங்களுக்கு தெரியும் வகுத்தல் செயற்பாட்டை நாங்கள் பெருக்கல் செயற்பாடாக மாற்றிக்கொள்ளலாம் அதாவது நாற்பத்து எட்டு என்பதை இரண்டால் வகுப்பதற்கு பதிலாக நாங்கள் நாற்பத்து எட்டு என்பதை இந்த பிரித்தலை பெருக்கலாக மாற்றும் பொழுது பின்னால் இருக்கும் இந்த எண்ணை நிகர்மாற்று எடுத்து எழுத வேண்டும் ஆகவே இது ஒன்றின் கீழ் இரண்டு என்று எழுதப்படும் இனி நாங்கள் இரண்டையும் நாற்பத்து எட்டையும் சுருக்கினால் இருபத்தி நான்கு முறைகள் எனவே இரண்டாம் உறுப்பானது இருபத்தி நான்கு என்று கிடைக்கும் இந்த ஒழுங்கிலே இங்கு உள்ள அடுத்து வரும் உறுப்புகள் பெறப்பட்டுள்ளன இனி அடுத்ததாக இந்த தொடரிலே ஒவ்வொரு உறுப்புகளையும் மறை இரண்டால் பெருக்குவதன் மூலம் அடுத்து வரும் உறுப்புகள் பெறப்படுவதை அவதானிக்கலாம் அதாவது முதலாம் உறுப்பாகிய ஐந்து மறை இரண்டால் பெருக்கப்படும் பொழுது எங்களுக்கு மறை பத்து கிடைக்கின்றது மீண்டும் மறை பத்தை மறை இரண்டால் பெருக்கும் பொழுது மறை மறையால் பெருக்கப்படும் பொழுது நேர் பத்து இரண்டால் பெருக்கப்படும் பொழுது இருபது ஆகவே மூன்றாவது உறுப்பு இருபது என்று கிடைக்கின்றது இனி அடுத்து மறை இரண்டால் பெருக்கும் பொழுது நான்காவது உறுப்பு மறை நாற்பது மீண்டும் மறை இரண்டால் பெருக்கும் பொழுது ஐந்தாம் உறுப்பு எண்பது என்றவாறு அடுத்து வரும் உறுப்புகள் பெறப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம் இனி நாங்கள் பெருக்கல் விருத்தி என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்ப்போம் அதாவது ஒரு உறுப்பிற்கும் அதற்கு முந்தைய உறுப்பிற்கும் உள்ள விகிதம் மாறிலியாக உள்ள எண் தொடரி பெருக்கல் விருத்தி என்று அழைக்கப்படும் அப்பொழுது பெறப்படுகின்ற அந்த மாறாத பெருமானம் பொது விகிதம் ஆர் என்று சொல்லப்படும் பொது விகிதம் ஆரை கணிப்பதற்கு யாதுமொரு ஒரு உறுப்பை அதற்கு முந்தைய உறுப்பால் வகுக்க வேண்டும் யாதும் ஒரு உறுப்பை அதற்கு முந்தைய உறுப்பால் வகுக்கும் பொழுது பொது விகிதம் ஆர் பெறப்படும் இனி நாங்கள் எவ்வாறு இதனை கணிக்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம் அதற்கு முதலிலே தரப்பட்ட ஒரு எண் தொடரியானது பெருக்கல் விருத்தியா என்பதை எவ்வாறு பரீட்சித்து பார்க்கலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம் பரீட்சைகளிலே இது போன்ற வினாக்கள் உங்களுக்கு அமைவதுண்டு தரப்பட்ட ஒரு தொடரியை கொடுத்து இது கூட்டல் விருத்தியா அல்லது பெருக்கல் விருத்தியா என்று உங்களை கண்டறிய சொல்லலாம் அவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும் பொழுது அது பெருக்கல் விருத்தியா என்பதை எவ்வாறு ஆராயலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம் இங்கு மூன்று கமா ஆறு கமா பன்னிரண்டு கமா இருபத்தி நான்கு கமா நாற்பத்தி எட்டு என்றவாறு உறுப்புகள் தரப்பட்டுள்ளன எனவே இந்த தொடரி பெருக்கல் விருத்தியா என்பதனை பரிச்சித்து பார்ப்பதற்கு அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான விகிதத்தை பார்க்க போகின்றோம் அதாவது நாங்கள் இங்கு இரண்டாவது உறுப்பாகிய ஆறை முதலாம் உறுப்பால் அதற்கு முந்தைய உறுப்பால் வகுக்கின்றோம் எனவே ஆறு இரண்டாம் உறுப்பு மூன்று முதலாம் உறுப்பு இரண்டாம் உறுப்பை முதலாம் உறுப்பால் வகுக்கும் பொழுது இரண்டு கிடைக்கின்றது அதே போன்று மூன்றாம் உறுப்பாகிய பன்னிரெண்டை இரண்டாம் உறுப்பாகிய ஆறால் வகுப்போம் இரண்டு கிடைக்கும் அதே போன்று நான்காம் உறுப்பாகிய இருபத்தி நான்கை மூன்றாம் உறுப்பாகிய பன்னிரெண்டால் வகுக்கும் பொழுது இரண்டு கிடைக்கின்றது எனவே இங்கு ஒவ்வொரு உறுப்பையும் அதற்கு முந்தைய உறுப்பால் வகுக்கும் பொழுது பெறப்படுகின்ற பெருமானம் ஒரு மாறா பெருமானமாக காணப்படுகின்றது இரண்டாக காணப்படுகின்றது ஆகவே பொது விகிதம் என்று இந்த மாறா பெருமானத்தை நாங்கள் அழைக்கலாம் ஆகவே பொது விகிதம் ஆர் சமன் இரண்டு என்பதால் இது ஒரு பெருக்கல் விருத்தியாகும் என்று சொல்லலாம் அல்லது நாங்கள் இன்னும் ஒரு வழியில் சொல்வதாயிருந்தால் அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் ஓர் மாறா பெருமானமாக காணப்படுவதால் இது ஒரு பெருக்கல் விருத்தி என்றும் சொல்லலாம் இனி மற்றும் தொடரியை எடுத்து பார்ப்போம் இருநூறு கமா நூறு கமா ஐம்பது கமா இருபத்தி ஐந்து இது ஒரு பெருக்கல் விருத்தியா என்பதனை பரிசீலித்துப் பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட உறுப்பை அதற்கு முந்தைய உறுப்பால் வகுக்க வேண்டும் எனவே இரண்டாம் உறுப்பாகிய நூறை முதலாம் உறுப்பாகிய இருநூறால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் விடை அறை ஆகும் அதே போன்று மூன்றாம் உறுப்பாகிய ஐம்பதை இரண்டாம் உறுப்பாகிய நூறால் வகுக்கும் போது கிடைக்கும் விடையும் அரை ஆகும் நான்காம் உறுப்பாகிய இருபத்தி ஐந்தை அதற்கு முந்திய உறுப்பு ஐம்பதால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் விடை அரை எனவே இங்கு ஒரு உறுப்பை அதற்கு முந்திய உரு உறுப்பால் வகுக்கும் பொழுது ஒரு மாறா பெருமானம் கிடைக்கின்றது அந்த மாறா பெருமானம் பொது விகிதம் என்று சொல்லப்படும் எனவே பொது விகிதம் ஆர் அறை என்பதால் இது ஒரு பெருக்கல் விருத்தியாகும் ஆகும் இதே போன்று ஒரு எண் தொடரி மறை இரண்டு கமா மறை ஆறு கமா மறை பதினெட்டு கமா மறை ஐம்பத்தி நான்கு கமா மறை நூற்று அறுபத்தி இரண்டு இந்த எண் தொடரி பெருக்கல் விருத்தியா என்பதனை பரீட்சிக்க போகின்றோம் எனவே இரண்டாம் உறுப்பை முதலாம் உறுப்பால் வகுப்போம் மறை ஆறு மறை இரண்டால் வகுக்கப்படும் பொழுது இங்கு மறை அடையாளம் மறை அடையாளத்தால் வகுக்கப்படும் பொழுது அது நேர் அடையாளமாக மாறும் ஆறை மூன்றால் வகுக்கும் இரண்டால் வகுக்கும் பொழுது கிடைக்கின்ற பெருமதி மூன்று எனவே இந்த பெருமதி மூன்றாக காணப்படும் அதே போன்று நாங்கள் மூன்றாம் உறுப்பு மறை பதின் எட்டை இரண்டாம் உறுப்பு மறை ஆறால் வகுப்போம் எனவே மறை அடையாளம் மறை அடையாளத்தால் வகுக்கப்படும் பொழுது அது நேர் பதினெட்டு ஆறால் வகுக்கப்படும் பொழுது மூன்று அதே போல நான்காம் உறுப்பாகிய மறை ஐம்பத்து நான்கு மூன்றாம் உறுப்பாகிய மறை பதினெட்டால் வகுக்கப்படுகின்றது எனவே மறை மறையால் வகுக்கப்படும் பொழுது நேர் ஐம்பத்தி நான்கை பதினெட்டால் வகுக்கும் பொழுது விடை மூன்று ஆகவே அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான இந்த விகிதம் ஒரு மாறா பெருமான மூன்றாக கிடைக்கின்றது எனவே அந்த மூன்றானது பொது விகிதம் என்று அழைக்கப்படும் ஆகவே பொது விகிதம் ஆர் சமன் மூன்று என்பதால் இது ஒரு பெருக்கல் விருத்தி அடுத்ததாக ஐந்து கமா மறை பத்து கமா இருபது கமா மறை நாற்பது கமா என்பது இந்த தொடரியை நாங்கள் அவதானிக்கும் பொழுது இரண்டாம் உறுப்பாகிய மறை பத்து முதலாம் உறுப்பாகிய ஐந்தால் வகுக்கப்படும் பொழுது இங்கு பத்தினுடைய குறி மறை ஐந்தினுடைய குறி நேர் நேர்குறி இருக்கும் பொழுது நாங்கள் அந்த குறியை இடமாட்டோம் ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும் ஒரு எண்ணிற்கு குறி இடப்படாமல் இருந்தால் நேர்குறி உள்ளதென்று ஆகவே இங்கு மறைக்குறியை நாங்கள் நேர்குறியால் வகுக்கும் பொழுது எங்களுக்கு இறுதியாக மறைக்குறி விடையாக கிடைக்கும் அதாவது நாங்கள் குறிகளை பெருக்கும் பொழுது எவ்வாறு பயன்படுத்துகின்றோமோ அதே போல வகுத்தலிலும் நாங்கள் பயன்படுத்துவோம் எனவே மறைக்குறியை நேர்குறியால் பெருக்கும் பொழுது மறை பெறப்படும் என்று எங்களுக்கு தெரியும் அதே போன்றுதான் மறைக்குறியை நேர்குறியால் வகுக்கும் பொழுதும் எங்களுக்கு மறைக்குறி கிடைக்கும் எனவே அவ்வாறு நாங்கள் குறிகளினுடைய விடைகளை பெற்றுக்கொள்ளலாம் இனி பத்து ஐந்தால் வகுக்கப்படும் பொழுது இரண்டு எனவே மறை பத்து ஐந்தால் வகுக்கப்படும் பொழுது மறை இரண்டு இவ்வாறே மூன்றாவது உறுப்பாகிய இருபது மறை பத்தால் வகுக்கப்படும் பொழுது மறை இரண்டு விடையாக கிடைக்கும் அவ்வாறு நான்காம் உறுப்பாகிய மறை நாற்பது மூன்று மூன்றாம் உறுப்பாகிய இருபதால் வகுக்கப்படும் பொழுது மறை இரண்டு விடையாக கிடைக்கும் எனவே இங்கு அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் ஓர் மாறாத பெருமானம் மறை இரண்டாக காணப்படுவதால் இந்த மறை இரண்டானது பொது விகிதம் என்று சொல்லப்படும் ஆகவே பொது விகிதம் ஆர் ஆனது மறை இரண்டு என்பதால் இது ஒரு பெருக்கல் விருத்தி என்று சொல்லலாம் இதுபோன்று நாங்கள் தரப்படுகின்ற ஒரு விருத்தியானது பெருக்கல் விருத்தியா இல்லையா என்பதனை இந்த முறையை பயன்படுத்தி நாங்கள் பரீட்சித்து பார்த்து அதன் பிறகு விடை எழுதுவோம் எனவே மாணவர்களே பரீட்சையின் போது கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு இவ்வாறு வினாக்கள் உங்களுக்கு இடம் பெறும் பொழுது நீங்கள் கட்டாயமாக அந்த விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் ஆக குறைந்தது நீங்கள் ஒரு மூன்று விகிதங்களையாவது கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு கண்டுபிடிக்கும் பொழுது அந்த விகிதங்கள் சமனாயின் அதனை நீங்கள் பொது விகிதம் என்று சொல்லலாம் அந்த பொது விகிதங்கள் சமன் என்பதால் இது ஒரு பெருக்கல் விருத்தி என்று எழுதும் பொழுது உங்களுக்கு இந்த வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நல்லது இனி நாங்கள் அடுத்த விடயத்திற்கு செல்வோம் கூட்டல் விருத்தியில் போன்றே பெருக்கல் விருத்தியிலும் முதலாம் உறுப்பு ஏ என்றும் பொது விகிதம் ஆர் என்றும் குறிக்கப்படுவதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம் அதே போன்று ஒவ்வொரு உறுப்பும் முதலாம் உறுப்பு இரண்டு அடுத்த உறுப்பை நாங்கள் பொது விகிதத்தால் பெருக்குவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இரண்டாம் உறுப்பாகிய நான்கு முதலாம் உறுப்பு இரண்டை பொது விகிதம் இரண்டால் பெருக்குவதன் மூலம் பெறப்படும் இங்கு நாங்கள் ஒரு வடிவத்திற்காக இந்த இரண்டாம் உறுப்பு நான்கை முதலாம் உறுப்புடன் இரண்டை பெருக்குகின்றோம் இரண்டு என்பது பொது விகிதம் ஆனால் அதனை நாங்கள் சுட்டி வடிவிலே இங்கு எழுதிக் கொள்கின்றோம் எங்களுக்கு இந்த சுட்டி வடிவம் தேவை என்பதால் அதே போன்று அடுத்ததாக மூன்றாம் உறுப்பாகிய எட்டு முதலாம் உறுப்பு நான்கை முதலாம் உறுப்பு இரண்டை நீங்கள் இரண்டின் வர்க்கத்தால் பெருக்குவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது முதலாம் உறுப்பு இரண்டு அதனை நான்கால் பெருக்கும் பொழுது எட்டு கிடைக்கும் ஆனால் நாங்கள் நான்கு என்பதை இரண்டின் வர்க்கம் என்று எழுதிக்கொள்வோம் அல்லது வேறொரு வழியில் சொல்வதாயின் இரண்டாம் உறுப்பு நான்கு பொது விகிதம் இரண்டால் பெருக்குவதால் எட்டு ஆக கிடைக்கும் நான்கு என்பது இங்கு இரண்டு பெருக்கல் இரண்டின் ஓராம் சுட்டி என்று எழுதப்படும் இதனை நீங்கள் இரண்டால் பெருக்கும் பொழுது இந்த இரண்டு முதலாம் உறுப்பாக அப்படியே எழுதப்படும் இந்த இரண்டின் ஓராம் சுட்டி என்னும் பொது விகிதமானது இரண்டால் பெருக்கப்படும் பொழுது அது இரண்டின் இரண்டாம் சுட்டி என்று எழுதப்படுகின்றது இதனை போலவேதான் மூ நான்காம் உறுப்பாகிய பதின் ஆறையும் மூன்றாம் உறுப்பை பொது விகிதத்தால் பெருக்குவதன் மூலம் பெறலாம் எனவே மூன்றாம் உறுப்பானது இரண்டு பெருக்கள் இரண்டின் இரண்டாம் வலுவாக எழுதப்பட்டுள்ளது ஆகவே பதின் ஆறை நாங்கள் இரண்டு பெருக்கள் ஒரு பொது விகிதம் இரண்டால் பெருக்கும் பொழுது இது இரண்டின் இரண்டாம் அடுக்கு இரண்டாம் சுட்டி என்பது இரண்டின் மூன்றாம் சுட்டியாக மாறும் இவ்வாறே நாங்கள் அடுத்து வரும் உறுப்புகளை இந்த ஒழுங்கிலே எழுதிக்கொள்ளலாம் எனவே இறுதியாக ஐந்தாம் உறுப்பாகிய முப்பத்தி ரெண்டு ஆனது இரண்டு பெருக்கள் இரண்டின் நான்காம் சுட்டி என்றவாறு எழுதப்படும் இனி நாங்கள் ஏற்கனவே கற்றுவிட்டோம் ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் என்று முறையே எழுதிக்கொள்ளலாம் முதலாம் உறுப்பு டி ஒன் என்றும் இரண்டாம் உறுப்பு டி டூ என்றும் மூன்றாம் உறுப்பு டி த்ரீ என்றும் நான்காம் உறுப்பு டி ஃபோர் ஐந்தாம் உறுப்பு டி ஃபைவ் என்று ஒழுங்கு எங்களுக்கு எண்ணாம் உறுப்பை பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறு நாங்கள் எழுதி எண்ணாம் உறுப்பை பெற்றுக்கொள்வதற்காக இந்த முறையை பயன்படுத்துகின்றோம் இனி அடுத்ததாக இங்கு தரப்பட்டுள்ள பெருக்கல் விருத்தியை அவதானிங்கள் இரண்டு கமா ஆறு கமா பதினெட்டு கமா ஐம்பத்து நான்கு இங்கு ஒவ்வொரு உறுப்பும் மூன்றால் பெருக்குவதன் மூலம் அடுத்த உறுப்பு பெறப்படுகின்றது ஆகவே முதலாம் உறுப்பு இரண்டை பொது விகிதம் ஆறு பொது விகிதம் மூன்றால் பெருக்கும் பொழுது இரண்டாம் உறுப்பு ஆறு கிடைக்கின்றது எனவே அதனை நாங்கள் இரண்டு பெருக்கள் மூன்றின் ஒன்று என்று எழுதி கொள்ளலாம் இனி நாங்கள் இரண்டாவது உறுப்பை பொது விகிதம் மூன்றால் பெருக்கும் பொழுது இரண்டு பெருக்கள் மூன்றின் வர்க்கம் கிடைக்கும் அதே போல் இரன் மூன்றாம் உறுப்பை பொது விகிதம் மூன்றால் பெருக்கும் பொழுது நான்காம் உறுப்பாகிய இரண்டு பெருக்கல் மூன்றின் கணம் என்று கிடைக்கும் எனவே இவை ஒவ்வொன்றும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் உறுப்புகள் ஆகும் இனி இந்த முறையை பயன்படுத்தி பெருக்கல் விருத்தி ஒன்றினுடைய எண்ணாம் உறுப்புக்கான பொதுவான ஒரு சூத்திரத்தை எவ்வாறு பெறலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம் முதலாம் உறுப்பு ஏ ஆகவும் பொது விகிதம் ஆர் ஆகவும் இருக்கும் பொழுது நாங்கள் இந்த பெருக்கல் விருத்தியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஏ ஆர் சார்பாக எழுதுவோம் ஆகவே முதலாவதாக ஏ அடுத்ததாக முதல் உறுப்பு ஏ ஆனது பொது விகிதம் ஆரால் பெருக்கப்படுகின்றது அடுத்ததாக இரண்டாம் உறுப்பு பொது விகிதம் ஆறால் பெருக்கப்படும் பொழுது அது ஏ பெருக்கல் ஆர் வர்க்கமாக இருக்கும் மூன்றாம் உறுப்பானது பொது விகிதம் ஆறால் பெருக்கப்படும் பொழுது ஏ பெருக்கல் ஆர் கணம் என கிடைக்கும் அதே போல் நான்காம் உறுப்பானது ஆர் ஆல் பெருக்கப்படும் பொழுது ஏ பெருக்கள் ஆறின் நான்கு என்றவாறு கிடைக்கும் இது முதலாம் உறுப்பு ஏ சார்பாகவும் பொது விகிதம் ஆர் சார்பாகவும் ஒவ்வொரு உறுப்பையும் நாங்கள் எழுதும் முறையாகும் இனி இந்த முறையிலே முதலாம் உறுப்பு என்பது டி என்று சொல்லப்படும் அது ஏ இங்கு இதனை நாங்கள் அந்த பொது உறுப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கு என்ன செய்கிறோம் என்றால் இந்த ஏ அப்படியே எழுதப்பட்டுள்ளது இந்த இடத்திலே எங்களுக்கு தெரியும் இதனை நாங்கள் ஆறின் பூச்சியம் என்று எழுதிக்கொள்ளலாம் பூச்சியம் சுட்டியாக எழுதிக்கொள்ளலாம் ஆறின் பூச்சியமாம் சுட்டி என்று எழுதிக்கொள்கின்றோம் எங்களுக்கு தெரியும் ஆறின் பூச்சியம் என்பது ஒன்று எனவே ஏ என்பதை ஒன்றால் பெருக்கும் பொழுது விடை ஏ ஆகும் ஆகவே ஏ என்பதனை நாங்கள் ஏ பெருக்கல் ஆறின் பூச்சியமாம் சுட்டி என்று எழுதிக்கொள்ளலாம் இனி நாங்கள் ஒரு வடிவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூச்சியத்தை ஒன்று கழித்தல் ஒன்று என்று எழுதிக்கொள்கின்றோம் அடுத்ததாக இரண்டாம் உறுப்பு டி டூ ஆனது ஏ பெருக்கல் ஆறின் ஓராம் சுட்டி என்று எழுதப்படும் இந்த ஓராம் சுட்டியை நாங்கள் ஒரு வடிவத்திற்காக இரண்டு சய ஒன்று என்று எழுதிக்கொள்கின்றோம் அதனை போன்று மூன்றாம் உறுப்பு டி த்ரீ என்பது ஏ பெருக்கல் வர்க்கம் ஆர் வர்க்கம் என்பதை நாங்கள் மூன்று கழித்தல் ஒன்று என்று எழுதலாம் நான்காம் உறுப்பு டி ஃபோ என்பது ஏ பெருக்கல் கணம் எனவே ஆர் கணம் மூன்று என்பதனை நான்கு கழித்தல் ஒன்று என்று எழுதிக்கொள்ளலாம் இவ்வாறு நாங்கள் எழுதிச் செல்லும் பொழுது எங்களுக்கு அடுத்து வரும் உறுப்புகள் ஒவ்வொன்றும் இங்கு காணப்படுகின்ற இந்த டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் என்பவை சார்பாக இங்கு பெறப்பட்டிருக்கின்றன இங்கு ஒன்று காணப்படும் பொழுது இது ஒன்று சய ஒன்று ஆக இருக்கின்றது டி டூ எனும் பொழுது இரண்டு சய ஒன்று டி த்ரீ எனும் பொழுது மூன்று சய ஒன்று டி ஃபோர் எனும் பொழுது நான்கு சய ஒன்று அந்த ஒழுங்கிலே நாங்கள் அடுத்த உறுப்பை எழுதுவோமாக இருந்தால் டி ஃபைவ் ஆனது ஏ பெருக்கல் ஆறின் ஐந்து சய ஓராம் அடுக்கு அல்லது சுட்டி என்று எழுதப்படும் இவ்வாறு நாங்கள் எழுதிச் செல்லும் பொழுது பொது உறுப்பு அல்லது எண்ணாம் உறுப்பு டி என் ஆனது எல்லா உறுப்புகளிலும் ஏ பெருக்கப்படுவதால் எண்ணாம் உறுப்பிலும் ஏ பெருக்கப்படும் எல்லா உறுப்புகளிலும் சுட்டி அடி ஆர் ஆக காணப்படுவதால் எண்ணாம் உறுப்பிலும் சுட்டி அடி ஆறாக காணப்படும் சுட்டி மாத்திரமே இங்கு மாற்றமடைந்து செல்வதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் முதலாம் உறுப்பேனின் ஒன்று சய உண்டு இரண்டாம் உறுப்பேனின் இரண்டு கழித்தல் உண்டு மூன்றாம் உறுப்பேனின் மூன்று கழித்தல் உண்டு நான்காம் உறுப்பேனின் நான்கு கழித்தல் உண்டு எனவே எண்ணாம் உறுப்பேனின் என் கழித்தல் ஒன்று ஆக இருக்கும் எனவே இந்த ஒழுங்கிலே ஒரு பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பிற்கான சூத்திரம் பெறப்படுகின்றது இனி மாணவர்களே அடுத்ததாக ஐந்தாம் உறுப்பை நாங்கள் இவ்வாறு கொள்கின்றோம் இந்த ஒழுங்கை பின்பற்றி என் ஆம் உறுப்பானது ஏ ஆரின் என் கழித்தல் ஒன்று என்று எழுதப்படும் எனவே இந்த சூத்திரத்தை அதாவது டி என் சமன் ஏ ஆரின் என் சய ஓராம் சுட்டி எனும் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இனி எவ்வாறு பிரசினங்களை செய்யலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம் டி என் சமன் ஏ ஆரின் என் சய உண்டு எனும் சூத்திரத்திலே உங்களுக்கு தெரியும் டி என்பது எண்ணாம் உறுப்பை குறிக்கின்றது அதே போன்று ஏ என்பது முதலாம் உறுப்பை குறிக்கின்றது ஆர் என்பது பொது விகிதத்தை குறிக்கின்றது என் என்பது உறுப்புகளினுடைய எண்ணிக்கையை குறிக்கின்றது இனி முதலாவது வினாவிற்கு செல்வோம் முதல் உறுப்பு நான்கு ஆகவும் பொது விகிதம் இரண்டு ஆகவும் உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியின் ஆறாம் உறுப்பை காணப்போகின்றோம் எனவே தரப்பட்ட வினாவிலிருந்து சில தரவுகளை நாங்கள் குறியீடாக பெற்றுக்கொள்வோம் முதல் உறுப்பு என்பது ஏ என்று எழுதப்படும் ஆகவே முதல் உறுப்பு ஏ சமன் நான்கு பொது விகிதம் ஆர் என்று குறிக்கப்படும் எனவே ஆர் சமன் இரண்டு ஆறும் உறுப்பை காண்க ஆறாம் உறுப்பு எனும் பொழுது எண்ணானது ஆனது உறுப்புகளின் எண்ணிக்கையை குறிப்பதால் என் சமன் ஆறாக இருக்கும் இவ்வாறு நீங்கள் தரவுகளை குறியீடாக எழுதிக்கொண்டால் கொண்டால் பிரதியிட்டு விடைகளை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் ஆகவே சமன்பாடு எங்களுக்கு தெரியும் சூத்திரம் டி என் சமன் ஏ ஆரின் என் செய உண்டு இனி நாங்கள் இங்கு எண்ணிற்கு பதிலாக ஆரையும் ஏயிற்கு பதிலாக நான்கையும் ஆர் ஆனது இரண்டும் மீண்டும் என் ஆனது ஆறாகவும் காணப்படுவதால் இவ்வாறு பிரதியிடலாம் எனவே டி என்பது ஆறாம் உறுப்பை குறிக்கின்றது எந்த ஒரு வினாவிலும் முதலாவதாக நீங்கள் இந்த சுட்டியினுடைய அடுக்கிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் எனவே ஆறிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது ஐந்து ஆக கிடைக்கும் அடுத்ததாக சுட்டியினுடைய பெருமானத்தை தான் காண வேண்டும் எனவே இரண்டின் ஐந்தாம் சுட்டி இரண்டின் ஐந்தாம் சுட்டி என்பது இரண்டு ஆனது ஐந்து தடவைகள் பெருக்கப்படுவதால் பெறப்படும் ஆகவே இங்கு உங்களுக்கு இரண்டை இரண்டால் பெருக்கினால் நான்கு நான்கை இரண்டால் பெருக்கினால் எட்டு எட்டு இரண்டால் பெருக்கினால் பதின் ஆறு பதின் ஆறை இரண்டால் பெருக்கினால் முப்பத்து இரண்டு எனவே இரண்டின் ஐந்தாம் சுட்டி என்பது முப்பத்து இரண்டாகும் ஆகவே நான்கு பெருக்கள் முப்பத்தி இரண்டு இனி இறுதியாக நான்கையும் முப்பத்தி இரண்டையும் பெருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறாம் உறுப்பு நூற்றி இருபத்தி எட்டு ஆக கிடைக்கும் இனி இரண்டாவது வினாவிற்கு செல்வோம் எண்பத்தி ஒன்று கமா இருபத்தி ஏழு கமா ஒன்பது எனும் பெருக்கல் விருத்தியின் ஆறாம் உறுப்பை காண்க இந்த வினாவுக்கு நாங்கள் இரண்டு முறைகளில் விடையளிக்கப் போகின்றோம் எனவே முறை ஒன்று முறை ஒன்றில் நாங்கள் தேவையான தரவுகளை குறியீடாக எழுதிக்கொள்கின்றோம் ஏ என்பது முதலாம் உறுப்பு எண்பத்தொண்டு ஆர் என்பது பொது விகிதம் பொது விகிதம் எனும் பொழுது நாங்கள் நிறைய உறுப்புகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இலகுவிற்காக நாங்கள் இங்கு மூன்றாம் உறுப்பை இரண்டாம் உறுப்பால் வகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்கின்றோம் எனவே சிறிய எண்களை எங்களுக்கு கையாள்வது இலகு அதலால் தான் நாங்கள் மூன்றாம் உறுப்பாகிய ஒன்பதை இரண்டாம் உறுப்பாகிய இருபத்தி ஏழால் வகுக்கின்றோம் எனவே மேலும் கீழும் ஒன்பதால் சுருக்கும் பொழுது ஒன்று இங்கு மூன்று ஆகவே ஆர் ஆனது மூன்றில் ஒன்று ஆக இருக்கும் அதனை போன்ற ஆறாம் உறுப்பை காண்க என்பதால் என் ஆனது ஆறு ஆகும் இனி சூத்திரத்திலே பிரதிடுவோம் என் ஆறு ஆகவே டி ஆறு சமன் ஏ என்பது எண்பத்தொண்டு பெருக்கல் ஆர் ஒரு பின்னம் என்பதால் அந்த பின்னத்தை நாங்கள் குறிப்பதற்காக அடைப்பிட்டு மேலே ஆறு சய ஒன்றாம் சுட்டி என்று எழுதிக்கொள்கின்றோம் இனி நாங்கள் இந்த எண்பத்தி ஒன்று அப்படியே இருக்க ஆறிலிருந்து ஒன்றை கழிப்போம் அது ஐந்து இந்த ஐந்து ஆனது பகுதியண் தொகுதி இவை இரண்டிற்கும் பொரு பொதுவானது என்பதால் இதனை நீங்கள் தனித்தனியே சுருக்கிக் கொள்ளலாம் எவ்வாறு இந்த பகுதியை மாத்திரம் நீங்கள் ஒன்றின் ஐந்தாம் சுட்டி மூன்றின் ஐந்தாம் சுற்றி என்று எழுதிக்கொள்ளலாம் இனி ஒன்றின் ஐந்தாம் சுட்டி என்பது ஒன்று ஐந்து தடவைகள் பெருக்கப்பட வேண்டும் எனவே ஒன்று ஐந்து தடவைகள் பெருக்கப்பட்டால் அது ஒன்று கீழ் மூன்றின் ஐந்தாம் சுட்டி என்பது மூன்று ஆனது ஐந்து தடவைகள் பெருக்கப்பட வேண்டும் இது எங்களுக்கு தெரிந்த விடயம் இனி நாங்கள் மூன்றை மூன்று ஐந்து தடவைகள் பெருக்கப்படும் பொழுது அதனுடைய பெருமதியை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கு ஒன்றின் ஐந்தாம் சுட்டி என்பது ஒன்று மூன்றின் ஐந்தாம் சுட்டி என்பது இருநூற்று நாற்பத்து மூன்று இனி நாங்கள் எண்பத்தி ஒன்றையும் இருநூற்று நாற்பத்து மூன்றையும் எண்பத்தி ஒன்றால் நேரடியாக சுருக்கலாம் அல்லது நீங்கள் மூன்றால் சுருக்கி இந்த விடைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இங்கு மூன்றால் சுருக்கும் பொழுது இருபத்து ஏழு முறைகள் இதனை மூன்றால் சுருக்கினால் எண்பத்து ஒரு முறை மீண்டும் மூன்றால் சுருக்கினால் ஒன்பது முறைகள் இங்கு மூன்றால் சுருக்கினால் இருபத்தேழு முறைகள் மீண்டும் ஒன்பதால் நேரடியாக சுருக்கலாம் ஒரு முறை இங்கு உங்களுக்கு மூன்று முறைகள் என்று கிடைக்கும் ஆகவே இறுதி விடையானது ஒன்றின் கீழ் மூன்று என்றவாறு எளிய வடிவத்திலே அமையும் ஆகவே ஆறாம் உறுப்பு ஆனது மூன்றில் ஒன்று ஆக கிடைக்கும் இனி இந்த விடையை மற்றொரு முறையிலே எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பார்ப்போம் இரண்டாவது முறை இரண்டாவது முறையிலேயும் நாங்கள் இதே சூத்திரத்தான் பயன்படுத்தப் போகின்றோம் ஆகவே சூத்திரத்தில் பிரதியிடும் பொழுது எங்களுக்கு டி ஆறு சமன் எண்பத்தி ஒன்று பெருக்கல் ஒன்றின் கீழ் மூன்று முழுவதின் ஆறு சய ஒன்று ஆக அமையும் இனி ஆறிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது ஐந்து இங்கு நாங்கள் எண்பத்தி ஒன்று என்பதை சுட்டி வடிவில் எழுதுகின்றோம் எனவே எங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஒன்று ஆனது மூன்று தர மூன்று தர மூன்று தர மூன்று ஆக எழுதப்படும் எனவே இங்கு மூன்று நான்கு தடவைகள் பெருக்கப்படுவதன் மூலம் எண்பத்தி ஒன்று பெறப்படுவதால் எண்பத்தி ஒன்றை சுட்டி வடிவிலே நாங்கள் மூன்றின் நான்காம் சுட்டி என்று எழுதி கொள்ளலாம் எனவே எண்பத்தி ஒன்றுக்கு பதிலாக நாங்கள் இதனை பயன்படுத்துகின்றோம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது நாங்கள் முதலிலே குறிப்பிட்டது போல ஒன்றின் ஐந்தாம் சுட்டி ஒன் ஒன்று மூன்றின் ஐந்தாம் சுட்டி கீழ் பகுதி எண்ணாக அமையும் எனவே இவ்வாறு எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்றின் நான் நான்காம் சுட்டி என்பது ஒன்றுடன் பெருக்கப்படும் எனவே இது மூன்றின் நான்காம் சுட்டி என்று அமையும் கீழ் மூன்றின் ஐந்தாம் சுட்டி இதற்கு பிறகு நீங்கள் சுட்டி விதிகளை பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் விரிவை பயன்படுத்தலாம் சுட்டி விதிகளை விட விரிவை பயன்படுத்துவது சில நேரம் இலகுவானதாக இருக்கும் அது எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் மூன்றின் நான்காம் சுட்டி என்பது மூன்று நான்கு தடவைகள் பெருக்கப்பட வேண்டும் கீழ் மூன்றின் ஐந்தாம் சுட்டி என்பது மூன்று ஐந்து தடவைகள் பெருக்கப்பட வேண்டும் எனவே இவ்வாறு பெருக்கும் பொழுது இங்கு நான்கு தடவைகள் பெருக்கப்படும் மூன்றால் இங்கு நான்கு தடவைகள் பெருக்கப்படும் மூன்றோடு சுருக்கும் பொழுது தொகுதி எண்ணானது ஒன்றாகவும் பகுதி எண்ணானது மூன்றாகவும் இருக்கும் ஆகவே என்னுடைய இறுதி விடை ஒன்றின் கீழ் மூன்றாக கிடைக்கும் எனவே எந்த முறையில் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு அந்த இறுதி விடையானது ஒன்றின் கீழ் மூன்று அல்லது மூன்றில் ஒன்று என்றவாறு அமையும் எனவே இரண்டு முறைகள் உள்ளன நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான முறை அல்லது உங்களுக்கு எந்த முறையில் செய்ய விளங்குகின்றதோ அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக முதல் உறுப்பு நாலு ஆகவும் பொது விகிதம் மறை இரண்டு ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் எட்டாம் உறுப்பை காண்க இங்கு முதல் உறுப்பு நான்கு என்பதால் அதனை ஏ சமன் நான்கு என்று குறித்துக் கொள்வோம் பொது விகிதம் மறை இரண்டு ஆகவே ஆர் சமன் மறை இரண்டு எட்டாம் உறுப்பு என்பதால் எண் ஆனது எட்டாக இருக்கும் இனி சூத்திரத்திலே பிரதியிடப் போகின்றோம் எண் எட்டு என்பதால் டி எட்டு இங்கு உங்களுக்கு எட்டு என்று அமைந்திருக்க வேண்டும் இது எட்டாக இருக்க வேண்டும் டி எட்டு சமன் நான்கு பெருக்கள் மறை இரண்டின் எட்டு கழித்தல் ஒன்று ஆக இருக்கும் இனி இங்கு உங்களுக்கு நான்கு பெருக்கள் மறை இரண்டின் எட்டு கழித்தல் 1, என்பது ஏழு இனி மறை இரண்டின் ஏழாம் அடுக்கிற்குரிய பெருமானத்தை காண வேண்டும் எங்களுக்கு தெரியும் மறை இரண்டின் ஏழாம் அடுக்கு ஏழாம் சுட்டி என்பது மறை இரண்டு ஆனது ஏழு தடவைகள் பெருக்கப்பட வேண்டும் எனவே இவ்வாறு நாங்கள் ஏழு தடவைகள் பெருக்கும் பொழுது முதலிலே குறிகளை பெருக்கிக் கொள்வோம் குறிகளை பெருக்கும் பொழுது மறை மறையால் பெருக்கப்படும் பொழுது நேர் அந்த நேர் மீண்டும் மறையால் பெருக்கப்படும் பொழுது மறை அந்த மறைக்குறி மீண்டும் மறையால் பெருக்கப்படும் பொழுது நேர் நேர்குறி மீண்டும் மறையால் பெருக்கப்படும் பொழுது மறை மீண்டும் மறையால் பெருக்கப்படும் பொழுது நேர் மீண்டும் மறையால் பெருக்கப்படும் பொழுது மறை எனவே இறுதி விடையானது மறைக்குறியில் அமையும் அத்தோடு இரண்டு பெருக்கல் இரண்டு நான்கு இரண்டால் பெருக்கும் பொழுது எட்டு இரண்டால் பெருக்கும் பொழுது பதினாறு இரண்டால் பெருக்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரண்டால் பெருக்கப்படும் பொழுது அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு இரண்டால் பெருக்கப்படும் பொழுது நூற்றி இருபத்தி எட்டு ஆகவே இறுதி விடையானது மறை இரண்டின் ஏழாம் சுட்டி என்பது மறை நூற்று இருபத்தெட்டாக அமையும் ஆகவே எட்டாம் உறுப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இனி நான்கை மறை நூற்றி இருபத்து எட்டால் பெருக்குவோம் எனவே எட்டாம் உறுப்பு ஆனது டி எட்டு டி எட்டு என்பது மறை ஐநூற்று பன்னிரண்டு ஆக இருக்கும் அடுத்த வினாவிக்கு செல்வோம் உறுப்பு மறை இரண்டு ஆகவும் பொது விகிதம் மறை மூன்று ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் ஏழாம் உறுப்பை காண்க எனவே முதல் போன்றே முதல் உறுப்பு ஏ என்பது மறை இரண்டு பொது விகிதம் ஆர் என்பது மறை மூன்று ஏழாம் உறுப்பு என்பதால் N ஆனது ஏழு ஆக இருக்கும் இனி டி என் சமன் ஏ ஆரின் என் சய உண்டு என்னும் சூத்திரத்திலே பிரதியிடுவோம் டி ஏழு ஆனது இங்கும் உங்களுக்கு அது ஏழாக அமைந்திருக்க வேண்டும் டி ஏழு ஆனது மறை இரண்டு ஏயினுடைய பெருமானம் மறை இரண்டு ஆறினுடைய பெருமானம் மறை மூன்று எண்ணினுடைய பெருமதி ஏழு மறை 1 இனி முதல் போன்றே நாங்கள் மறை இரண்டு பெருக்கள் மறை மூன்றின் ஆறாம் சுட்டி என்று அமையும் எனவே முதலிலே போன்று நீங்கள் இந்த மறை மூண்டினுடைய ஆறாம் சுட்டியை பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மறை மூ மறை என்பது ஆறு தடவைகள் பெருக்கப்படும் மறை ஆறு தடவைகள் பெருக்கப்படும் பொழுது இறுதி விடையானது நேர் ஆக இருக்கும் இனி நாங்கள் அந்த ஒழுங்கிலே பெருக்கும் பொழுது எங்களுக்கு மறை இரண்டு பெருக்கல் எழுநூற்று இருபத்தி கிடைக்கும் எழுநூற்று இருபத்தி ஒன்பதை முதலாம் உறுப்பாகிய மறை இரண்டால் பெருக்கும் பொழுது இறுதி விடையானது மறை ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்து எட்டு ஆக இருக்கும் ஆகவே ஏழாம் உறுப்பாகிய டி ஏழு சமன் மறை ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து எட்டு ஆக இருக்கும் அடுத்த வினாவிற்கு செல்வோம் தரப்பட்டுள்ள பெருக்கல் விருத்தியின் எட்டு கமா பதினாறு கமா முப்பத்தி ரெண்டு இந்த பெருக்கல் விருத்தியின் பத்தாம் உறுப்பை சுட்டி வடிவில் காண்க அதாவது உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் பெருக்கல் விருத்தியிலே ஓர் உறுப்பை நாங்கள் காணும் பொழுது அது மிக பெரிய எண் பெருமானத்தை கொண்டதாக அமையலாம் எனவே அவ்வாறு பெரிய எண் பெருமானங்கள் இடம்பெறும் பொழுது உங்களுக்கு நேர முகாமைத்துவத்திற்காக உங்களுடைய இறுதி விடையை சுட்டி வடிவிலே நீங்கள் வழங்கலாம் என்று சில வினாக்களில் உங்களுக்கு கேட்கப்பட்டிருப்பதுண்டு அவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கும் பொழுது இறுதி விடையை நீங்கள் சுருக்க தேவையில்லை அந்த இறுதி விடையை பொருத்தமான சுட்டி வடிவிலே நீங்கள் வழங்கலாம் இனி இந்த வினாவிற்கு விடையளிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது தொடர்பாக பாருங்கள் முதலாம் உறுப்பு ஏ ஆனது எட்டாகும் முதல் உறுப்பு எட்டு பொது விகிதம் ஆரை காணும் பொழுது எங்களுக்கு இங்கு இரண்டாம் உறுப்பாகிய பதின் ஆரை முதலாம் உறுப்பாகிய எட்டால் வகுத்து இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே பொது விகிதம் ஆர் ஆனது இரண்டாக கிடைக்கும் அத்துடன் எங்களுக்கு பத்தாம் உறுப்பு தேவை ஆகவே என் சமன் பத்தாக இருக்கும் இனி நாங்கள் எண்ணாம் உறுப்பிற்கான சூத்திரத்திலே பிரதியிடல் செய்வோம் எனவே டி பத்து பத்தாம் உறுப்பாகிய டி பத்து சமன் முதலாம் உறுப்பு ஏ என்பது எட்டு ஆகவும் பொது விகிதம் ஆர் என்பது இரண்டாகவும் இருக்கின்றது மீண்டும் எண்ணிற்கு பதிலாக நாங்கள் பத்தை பிரதியிடுகின்றோம் இனி முதலாவது பத்திலிருந்து ஒன்றை கழிப்போம் எனவே எட்டு பெருக்கள் இரண்டின் ஒன்பதாம் சுட்டி என்ற விடை கிடைக்கும் இங்கு நாங்கள் இறுதி விடையை சுட்டி வடிவிலே வழங்க இருப்பதால் இந்த எட்டு என்பதனை நாங்கள் சுட்டி வடிவில் எழுதி கொள்கின்றோம் எங்களுக்கு தெரியும் எட்டு என்பது இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் இரண்டு என்று எழுதப்படும் இனி இரண்டானது மூன்று தடவைகள் பெருக்கப்படுவதால் இது அடி இரண்டின் மூன்றாம் சுட்டி என்று சொல்லப்படும் ஆகவே இனி எட்டு என்பதற்கு பதிலாக அடி இரண்டின் மூன்றாம் சுட்டியும் அடுத்ததாக பெருக்கல் இரண்டின் ஒன்பதாம் சுட்டியும் இங்கு கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு சுட்டி விதிகள் தெரியும் அடிகள் சமனாக உள்ளபோது பெருக்கும் போது நாங்கள் இந்த சுட்டிகளை கூட்டலாம் எனவே இதனுடைய இறுதி விடையானது அடி இரண்டிலே மூன்று கூட்டல் ஒன்பது ஆக அமையும் எனவே மூன்றுடன் ஒன்பதைக் கூட்டும் பொழுது இறுதி விடை இரண்டின் பன்னிரெண்டாம் சுட்டி என்றவாறு அமையும் எனவே விடை சுட்டி வடிவில் இருக்க வேண்டும் இறுதி விடை ஆகவே நீங்கள் இறுதி விடையை இரண்டின் பன்னிரெண்டாம் சுட்டி என்றவாறு வழங்கலாம் எனவே இவ்வாறு உங்களுக்கு பெரிய எண் பெருமானங்கள் வரும்பொழுது பொழுது இறுதி விடையை அவர்கள் சுட்டி வடிவிலே தாருங்கள் என்று கேட்டால் நீங்கள் இறுதி விடையை சுட்டி வடிவிலே வழங்கும் பொழுது உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும் இதன் பிறகு நீங்கள் அதனுடைய பெருமானத்தை காண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த வினா ஒரு பெருக்கல் விருத்தியில் பொது விகிதம் மூன்றும் நான்காம் உறுப்பு நூற்றி எட்டும் ஆகும் முதல் உறுப்பை காண்க இது சற்று வித்தியாசமான ஒரு வினா எனவே இங்கு பொது விகிதம் ஆர் என்பது மூன்று நான்காம் உறுப்பை நாங்கள் குறியீட்டு வடிவிலே எழுதும் பொழுது டி நான்கு என்று எழுதலாம் அது நூற்றி எட்டு எனவே இந்த இரண்டு தரவுகளில் இருந்து எங்களுக்கு இந்த இடத்திலே தெரியும் நான்கு இருப்பதால் என் ஆனது நான்கிற்கு சமனாக இருக்கும் நான்காம் உறுப்பு என்று சொல்லும் பொழுது என் ஆனது நான்கிற்கு சமனாக இருக்கும் இது நாங்கள் தரவிலிருந்து மேலதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இனி இந்த விட தரவுகளை பயன்படுத்தி டி என் சமன் ஏ ஆர் என் சய உண்டு என்னும் சூத்திரத்திலே பிரதியிடல் செய்வோம் முதலாவதாக நாங்கள் எண்ணிற்கு நான்கை பிரதியீடு செய்வோம் எண்ணிற்கு நான்கை பிரதி செய்வோம் அப்பொழுது எங்களுக்கு டி நான்கு கிடைக்கும் இது சமன் ஏ என்பது காண வேண்டிய முதலாம் உறுப்பு ஆர் என்பது எங்களுக்கு தெரியும் மூன்று மீண்டும் என் ஆனது நான்கு சய உண்டு இப்பொழுது எங்களுக்கு டி நான்கு என்பது இங்கு தரப்பட்டுள்ளது டி நான்கு என்பது நூற்றி எட்டு ஆகவே டி நான்கிற்கு பதிலாக நாங்கள் நூற்றி எட்டை பிரதியீடு செய்யலாம் இனி நூற்றி எட்டு சமன் ஏ பெருக்கல் அடி மூன்றின் மூன்றாம் சுட்டி என்றவாறு கிடைக்கும் இதன் பிறகு நாங்கள் மூன்றின் மூன்றாம் சுட்டியினுடைய பெருமதியை காணலாம் மூன்றின் மூன்றாம் சுட்டி என்பது மூன்று ஆனது மூன்று தடவைகள் பெருக்கப்படும் அது இருபத்தேழு எனவே ஏயுடன் இருபத்தேழு பெருக்கப்படுகின்றது சமனுக்கு இடது பக்கம் அது வரும் பொழுது நூற்று எட்டை வகுக்கும் ஆகவே ஏயினுடைய பெருமானமானது நூற்று எட்டை இருபத்தி ஏழால் வகுப்பதன் மூலம் பெறப்படும் ஆகவே ஏ ஆனது நான்காக இருக்கும் எனவே முதல் உறுப்பினுடைய பெருமானம் நான்கு ஆகும் அடுத்த வினா ஒரு பெருக்கல் விருத்தியில் எட்டாம் உறுப்பு தொன்னூற்று ஆறும் பொது விகிதம் கீழ் இரண்டும் ஆகும் முதல் உறுப்பை காண்க முதல் வினா போன்றே இங்கு உங்களுக்கு பொது விகிதம் ஆர் ஆனது அறை ஆகவும் எட்டாம் உறுப்பு டி எட்டு என்பது தொன்னூற்று ஆறும் ஆகும் ஆகவே டி எட்டு தொன்னூற்று ஆறு அந்த டி எட்டு என்பதிலிருந்து என் சமன் எட்டு என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது எட்டாம் உறுப்பு என்பதிலிருந்தும் என் சமன் எட்டு என்பதை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது ஆர் சமன் அறையாக இருக்கும் இனி சூத்திரத்திலே பிரதி இடும் பொழுது எட்டு சமன் ஏ என்பது காண வேண்டியது ஆர் என்பது அறை என்பதனால் அதனை நாங்கள் அடைப்பிட்டு ஒன்றின் கீழ் இரண்டு முழுவதின் என் சய உண்டு ஆகவே என்பது எட்டு ஆகும் எனவே எட்டு சய உண்டு என்று எழுதி கொள்ளலாம் இனி மீண்டும் நாங்கள் எட்டிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது தொன்னூற்று ஆறு சமன் ஏ பெருக்கல் இரண்டில் ஒன்று முழுவதின் ஏழு ஆக இருக்கும் எட்டாம் உறுப்பு தொன்னூற்றி ஆறு ஆக தரப்பட்டுள்ளதால் நாங்கள் அதனை பிரதியிட்டு கொள்ளலாம் இனி இதனை சுருக்கும் பொழுது முதல் போன்றே ஒன்றின் ஏழாம் சுட்டி என்பது ஒன்று கீழ் இரண்டின் ஏழாம் சுட்டி என்று தனித்தனியாக எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏயினுடைய பெருமானம் எங்களுக்கு தேவை என்பதால் இந்த இரண்டின் ஏழாம் சுட்டி என்பது இந்த மேலே காணப்படுகின்ற ஒன்றை வகுக்கின்றது எனவே அது சமனுக்கு இடப்பக்கமாக வரும்பொழுது பெருக்கப்படும் ஆகவே ஏயினுடைய பெருமானமானது தொன்னூற்று ஆறை இரண்டின் ஏழாம் சுட்டியால் பெருக்குவதால் பெறப்படும் எனவே இங்கு மாணவர்களே இரண்டின் ஏழாம் சுட்டி என்பது ஒரு மிகப்பெரிய பெருமானமாக இருக்கும் அந்த பெருமானத்தை தொன்னூற்று ஆறால் பெருக்கும் பொழுது இறுதி விடை ஒரு பெரிய விடையாக கிடைக்கும் ஆகவே நாங்கள் இங்கு இறுதி விடையை சுட்டி வடிவிலே வழங்கப் போகின்றோம் எனவே அந்த சுட்டி வடிவிலே வழங்குவதற்காக தொன்னூற்று ஆறை சுட்டியாக எழுதப் போகின்றோம் பாருங்கள் இங்கு தொன்னூற்று ஆறு என்பதை நாங்கள் மூன்று பெருக்கள் முப்பத்து இரண்டு என்று எழுதிக்கொள்ளலாம் மூன்றை முப்பத்து இரண்டால் பெருக்கும் பொழுது தொண்ணூற்றாறு கிடைக்கும் இனி நாங்கள் இந்த இரண்டை தெரியும் இதனை இரண்டின் ஐந்தாம் சுட்டி என்று எழுதி கொள்ளலாம் அதே போல இங்கு உங்களுக்கு இரண்டின் ஏழாம் சுட்டி உள்ளது பெருக்கல் மூன்று இவை இரண்டையும் சுட்டி விதிகளை பயன்படுத்தி சுருக்கலாம் அடிகள் சமன் ஆக காணப்படும் பொழுது பெருக்களின் போது நீங்கள் அடுக்குகளை சுட்டிகளை கூட்டலாம் ஆகவே இது இரண்டின் பன்னிரண்டு பெருக்கல் மூன்று ஆக இருக்கும் எனவே ஏயினுடைய விடையை நாங்கள் சுட்டி வடிவிலே வழங்கும் பொழுது மூன்று பெருக்கள் அடி இரண்டின் பன்னிரெண்டாம் சுட்டி என்று அமையும் இங்கே இதற்கு மேலேயும் நாங்கள் சுருக்கப் போகின்றோம் என்று சொல்லி நீங்கள் இவை இரண்டையும் பெருக்க கூடாது அவ்வாறு பெருக்கினால் பிழையாகும் எனவே இறுதி விடையானது மூன்று பெருக்கள் இரண்டின் பன்னிரெண்டாம் சுட்டி ஆக மாத்திரமே இருக்கும் அடுத்த வினா ஒரு பெருக்கல் விருத்தியில் முதல் உறுப்பு ஏழும் பொது விகிதம் இரண்டும் ஆகும் நானூற்று நாற்பத்து எட்டு இவ்விருத்தியின் எத்தனையாம் உறுப்பு என காண்க இது சற்று வித்தியாசமான ஒரு வினா இங்கு எத்தனையாவது உறுப்பு என்னும் பொழுது எண்ணினுடைய பெருமானத்தை காணப்போகின்றோம் எண் ஆனது எத்தனை என்று காணப்போகின்றோம் எனவே இங்கு தரப்பட்ட தரவுகளை நாங்கள் குறியீடுகளாக எழுதுவோம் முதல் உறுப்பு ஏ ஏழாகும் பொது விகிதம் ஆர் இரண்டு நானூற்று நாற்பத்தி எட்டு என்பது இவ்விருத்தியின் எத்தனையாம் உறுப்பு எனவே எங்களுக்கு தெரியாது நானூற்று நாற்பத்தெட்டு எத்தனையாவது உறுப்பு என்று அதனை நாங்கள் எண்ணாம் உறுப்பு என்று எடுத்துக்கொள்கின்றோம் எனவே எண்ணாம் உறுப்பு என்பதனை நாங்கள் டி என் என்று குறிக்கலாம் ஆகவே நானூற்று நாற்பத்தெட்டு என்பது டி எண்ணிற்கு சமனாக இருக்கும் இனி நாங்கள் டி எண்ணிற்கு பதிலாக நானூற்று நாற்பத்தி எட்டை செய்யலாம் அவ்வாறு பிரதி செய்யும் பொழுது எண்ணினுடைய பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த முறையிலே டி என் சவன் ஏ ஆர் என் சய ஒன்று என்னும் சூத்திரத்திலே டி பதிலாக நானூற்று நாற்பத்தெட்டும் ஏ ஆனது ஏழு ஆர் என்பது இரண்டு இந்த சூத்திரத்திலிருந்து எண்ணினுடைய பெருமானத்தை காணப்போகின்றோம் இந்த சமன்பாட்டிலிருந்து பாட்டிலிருந்து எண்ணினுடைய பெருமானத்தை காணப்போகின்றோம் எனவே முதலாவதாக நாங்கள் இந்த சுட்டி வடிவிலே காணப்படுகின்ற இந்த இரண்டின் என் சய உண்டு என்னும் சுட்டி வடிவை வைத்துவிட்டு ஏழு பெருக்கப்படுவதால் சமனுக்கு இடது பக்கம் வரும் அது வகுக்கும் எனவே அவ்வாறு எழுதும் பொழுது நானூற்று நாற்பத்தெட்டு வகுத்தல் ஏழு சமன் இரண்டின் என் சய ஒன்றாம் சுட்டி என்று அமையும் இனி நாங்கள் நானூற்று நாற்பத்தெட்டை ஏழால் வகுக்கும் போது அது அறுபத்து நான்கு எனவே இந்த அறுபத்து நான்கானது இரண்டின் ஓராம் சுட்டிக்கு சமனாக இருக்கும் இவ்வடிவான சமன்பாடுகளை தீர்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக சுட்டிகள் தொடர்பான அறிவு அவசியம் இந்த சுட்டிகள் தொடர்பான அறிவை பயன்படுத்தி தான் சுட்டி வடிவிலான இந்த சமன்பாடுகளை தீர்க்க போகின்றோம் எனவே மாணவர்களை இங்கு நீங்கள் இந்த இடப்பக்கம் பாருங்கள் ஒரு சுட்டி வடிவம் காணப்படுகின்றது அந்த சுட்டி வடிவத்திலே அடி இரண்டு ஆகும் எனவே வலது பக்கம் காணப்படுகின்ற இந்த அறுபத்து நான்கையும் அடி இரண்டில் சுட்டியாக எழுத வேண்டும் எனவே அறுபத்தி நான்கு என்பதை இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு பெருக்கள் இரண்டு இவ்வாறு எழுதலாம் எனவே இங்கு நீங்கள் இதனை பரிட்சித்து பார்க்கலாம் இரண்டு பெருக்கள் இரண்டு நான்கு எட்டு பதினாறு முப்பத்து ரெண்டு அறுபத்து நான்கு எனவே இரண்டு ஆறு தடவைகள் பெருக்கப்படும் பொழுது எங்களுக்கு அறுபத்தி நான்கு கிடைக்கும் ஆகவே இதனை நாங்கள் இரண்டின் ஆறாம் சுட்டி என்று எழுதலாம் எனவே அறுபத்து நான்கிற்கு பதிலாக நாங்கள் இரண்டின் ஆறாம் சுட்டி என்பதனை பயன்படுத்துவோம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது சமன்பாடானது இரண்டின் என் சமன் இரண்டின் ஆறாக அமையும் இப்பொழுது பாருங்கள் இடப்பக்கம் பலப்பக்கம் இரண்டு சுட்டிகள் இரண்டு சுட்டி வடிவங்களிலும் அடிகள் சமன் ஆகவே இவற்றின் பெருமானங்கள் சமனாக காணப்பட வேண்டுமாயின் இந்த சுட்டிகளும் சமனாக இருக்க வேண்டும் ஆகவே இதிலிருந்து என் சய ஒன்று ஆனது ஆறிற்கு சமனாக இருக்க வேண்டும் எனவே சய உண்டு அடுத்த பக்கம் செல்லும் பொழுது சக உண்டாக மாறும் ஆகவே எண் ஆனது ஏழாக இருக்கும் எனவே நானூற்று நாற்பத்து எட்டு என்பது இந்த விருத்தியிலே ஏழாம் உறுப்பாக இருப்பதை காணலாம் எனவே இந்த ஒழுங்கிலே நாங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சுட்டிகள் தொடர்பான அறிவு அவசியம் இனி அடுத்த வினாவிற்கு செல்வோம் அடுத்த வினா ஆனது ஒரு பெருக்கல் விருத்தியில் முதல் உறுப்பு ஐந்தும் நான்காம் உறுப்பு நூற்று முப்பத்து ஐந்தும் ஆகும் பொது விகிதத்தை காண்க இப்பொழுது நாங்கள் பொது விகிதத்தை காணப்போகின்றோம் எனவே பொது விகிதத்தை காணும் பொழுது ஒரு முக்கியமான விடயம் உண்டு இங்கு தரப்பட்டுள்ள தரவுகளை குறியீடாக எழுதுவோம் முதல் உறுப்பு ஏ ஆனது ஐந்து நான்காம் உறுப்பு டி நான்கு என்பது நூற்று முப்பத்து ஐந்து எனவே நான்காம் உறுப்பு என்பதால் என் ஆனது நான்கிற்கு சமனாக இருக்கும் இனி டி என் சமன் ஏஆர் என் சய ஒன்று எனும் சூத்திரத்திலே பிரதியிடும் பொழுது எண்ணிற்கு நாங்கள் நான்கை பிரதியிட்டால் டி நான்கு என்று கிடைக்கும் டி நான்கு சமன் ஏ என்பது ஐந்து பெருக்கல் ஆர் காண வேண்டிய உறுப்பு என் மீண்டும் நான்கு என்பதால் நான்கு நான்கு கழித்தல் ஒன்று என்று எழுதிக்கொள்ளலாம் இனி நான்கிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது மூன்று டி நான்கு தரப்பட்டுள்ளது எங்களுக்கு நூற்று முப்பத்தி ஐந்து என்று அதனை பிரதியிடுவோம் இனி ஐந்து பெரு ஆர் கணத்துடன் பெருக்கப்படுகின்றது எனவே இடது பக்கம் வரும்பொழுது அது நூற்று முப்பத்தி ஐந்தை வகுக்கும் எனவே நூற்று முப்பத்தி ஐந்தை ஐந்தால் வகுத்தால் எங்களுக்கு இறுதி விடை இருபத்து ஏழு ஆக இருக்கும் இனி இந்த இடத்திலே பாருங்கள் இடப்பக்கம் ஒரு சுட்டி வடிவம் ஆகவே வளப்பக்கமும் எங்களுக்கு ஒரு சுட்டி வடிவம் தேவை ஆனால் அடி எங்களுக்கு தெரியாது சுட்டி எங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் இருபத்து ஏழு என்பதனை சு மூன்று ஆக இருக்கும் வண்ணம் ஒரு வடிவத்தில் எழுத வேண்டும் சுட்டி வடிவத்தில் எழுத வேண்டும் எனவே அதற்கு நாங்கள் மூன்றை மூன்று தடவைகள் பெருக்கும் போது எங்களுக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் எனவே இருபத்தி ஏழை நாங்கள் மூன்றின் மூன்றாம் சுட்டி என்று எழுதிக்கொள்ளலாம் அவ்வாறு எழுதும் பொழுது ஆர் கணம் என்பது மூன்றின் கணத்திற்கு சமனாக இருக்கும் ஆகவே இடப்பக்கம் வலப்பக்கம் இரண்டையும் ஒப்பீடு செய்வதன் மூலம் ஆர் சமன் மூன்று ஆக இருப்பதை நாங்கள் கதிக்கலாம் எனவே ஆரினுடைய பெருமானம் அதாவது பொது விகிதம் ஆனது மூன்றாக இருக்கும் அடுத்த வினா ஒரு பெருக்கல் விருத்தியில் நான்காம் உறுப்பு நாற்பத்து எட்டும் ஏழாம் உறுப்பு முன்னூற்று எண்பத்து நான்கும் ஆகும் பொது விகிதத்தையும் முதலாம் உறுப்பையும் காணப்போகின்றோம் இவ்வளவு நேரமும் நாங்கள் ஒரே ஒரு தெரியா கணியத்தை கொண்டிருந்தோம் முதலாவது உறுப்பு ஏ அல்லது பொது விகிதம் ஆர் அல்லது உறுப்புகளின் எண்ணிக்கை என் இந்த வினாவிலே உங்களுக்கு இரண்டு உறுப்புகளை காண வேண்டும் ஒன்று பொது விகிதம் அடுத்தது முதலாம் உறுப்பு எனவே தரப்பட்டுள்ள தரவுகளை குறியீடாக எழுதுவோம் நான்காம் உறுப்பு என்பது டி நான்கு நாற்பத்தெட்டு ஆகும் ஏழாம் உறுப்பு டி ஏழு என்பது முன்னூற்று எண்பத்து நான்கு ஆகும் இனி இவற்றை பயன்படுத்தி பாருங்கள் இந்த சூத்திரத்திலே தனித்தனியாக பிரதியிடும் பொழுது இரண்டு சமன்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கும் அவற்றை நாங்கள் ஒருங்கமை சமன்பாடுகள் என்று சொல்வோம் இனி முதலாவதாக எண்ணிக்கு நான்கை பிரதிடும் பொழுது டி நான்கு சமன் ஏ ஆர் நான்கு சய உண்டு இதனை மேலும் சுருக்கும் பொழுது டி நான்கு என்பது நாற்பத்தெட்டு ஆகவே நாற்பத்தெட்டு சமன் ஏ ஆர் நான்கு சய உண்டு மூன்று எனவே முதலாவது சமன்பாடாக எங்களுக்கு நாற்பத்து எட்டு சமன் ஏ ஆர் கணம் என்று கிடைக்கும் இதனை நீங்கள் முதலாவது சமன்பாடு என்று குறித்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக டி ஏழு முன்னூற்று எண்பத்து நான்கு என்பதால் எண்ணிற்கு நாங்கள் ஏழை பிரதியிடும் பொழுது எங்களுக்கு நேரடியாக இரண்டாவது சமன்பாடு கிடைக்கும் டி ஏழு முன்னூற்று எண்பத்து நான்கு ஏ ஏழிலிருந்து ஒன்றை கழிக்கும் பொழுது அது ஆறாக இருக்கும் எனவே இவ்வாறு நீங்கள் இரண்டு சமன்பாடுகளை ஏயிலும் ஆறிலும் பெற்றுக்கொள்ளலாம் ஒருங்கமை சமன்பாடுகள் என்னும் பொழுது கூட்டல் கழித்தல் மாத்திரமன்று பெருக்கல் வகுத்தல் மூலமாகவும் நாங்கள் அவற்றை தீர்க்கலாம் இங்கு நாங்கள் வகுத்தல் முறையை பயன்படுத்த போகின்றோம் எனவே முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு இவை இரண்டிலும் ஏயை நாங்கள் அகற்ற போகின்றோம் அதற்கு நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் வகுப்போம் அவ்வாறு எங்கு வகுக்கும் பொழுது ஏ ஆரின் ஆறாம் சுட்டி ஏ மூன்றாம் சுட்டியால் வகுப்படும் அதே போல் முன்னூற்று எண்பத்து நான்கு என்பது நாற்பத்து எட்டால் வகுப்படும் இவ்வாறு வகுக்கும் பொழுது எங்களுக்கு இங்கு ஏ ஆனது வெட்டுப்படும் அல்லது சுருக்கிக் கொள்ளலாம் இனி சுட்டி அடிகள் சமன் வகுக்கும் போது சுட்டிகளை கழிக்கலாம் ஆகவே ஆறின் ஆறிலிருந்து நாங்கள் மூன்றை கழிக்கின்றோம் ஆறிலிருந்து மூன்றை கழித்தால் அது மூன்று ஆகவே இடப்பக்கம் எங்களுக்கு ஆர் கணம் பெறப்படும் அவ்வாறே முன்னூற்று எண்பத்தி நான்கு நாற்பத்தி எட்டால் வகுக்கும் பொழுது எட்டு முறைகள் கிடைக்கும் இடப்பக்கம் ஒரு சுட்டி வடிவம் காணப்படுவதால் வளப்பக்கமும் ஒரு சுட்டி வடிவம் தேவை ஆகவே எட்டு என்பதை நாங்கள் இரண்டின் மூன்றாம் சுட்டி அல்லது இரண்டின் கணம் என்று எழுதலாம் இனி இடப்பக்கம் உள்ள சுட்டியினுடைய பெருமதி வளப்பக்கத்தினுடைய சுட்டியினுடைய பெருமதிக்கு சமன் எனவே ஒப்பீடு செய்வதன் மூலம் நீங்கள் ஆர் சமன் இரண்டு என்று பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அந்த பொது விகிதமானது அந்த பெருக்கல் விருத்தியினுடைய பொது விகிதமானது இரண்டாக இருக்கும் இந்த பெருமதியை முதலாவது சமன்பாடு அல்லது இரண்டாவது சமன்பாடு இவை இரண்டில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நீங்கள் பிரதியல் செய்யும் பொழுது ஏயினுடைய பெருமதியை காணலாம் இனி நான் ஆர் சமன் இரண்டு என்பதை ஆர் சமன் இரண்டு என்பதை முதலாவது சமன்பாட்டிலே பிரதியீடு செய்கின்றேன் எனவே பிரதி செய்யும் பொழுது எங்களுக்கு நாற்பத்து எட்டு சமன் ஏ பெருக்கள் ஆர் என்பது இரண்டு எனவே இரண்டின் கணம் இரண்டின் கணம் என்பது எட்டு ஆகவே நாற்பத்து எட்டு சமன் ஏ பெருக்கள் எட்டு ஆக இருக்கும் எட்டு ஆனது இடப்பக்கம் வரும் பொழுது நாற்பத்து எட்டை வகுக்கும் இது ஏயினுடைய பெருமதிக்கு சமன் ஆகவே ஏயினுடைய பெறுமதி நாற்பத்து எட்டை எட்டால் வகுக்கும் பொழுது ஆறாக இருக்கும் எனவே அந்த பெருக்கல் விருத்தியினுடைய முதல் உறுப்பு ஆறாகவும் பொது விகிதம் இரண்டு ஆகவும் இருப்பதை அவதானிக்கலாம் நல்லது மாணவர்களே இதுவரையில் நாங்கள் இந்த பெருக்கல் விருத்தி தொடர்பாகவும் அந்த பெருக்கல் விருத்தியிலே எண்ணாம் உறுப்பிற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி எவ்வாறு பிரசினங்களை தீர்க்கலாம் என்பது தொடர்பாகவும் பார்த்தோம் அடுத்த வகுப்பிலே இதனுடைய தொடர்ச்சியான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உள்ளோம் எனவே அதுவரையில் உங்களுக்கும் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இலங்கை கல்வி கல்வியமைச்சு மற்றும் இலங்கையினுடைய தேசிய நிர்வாகத்தின் அதிகாரிகள் மற்றும் எங்களுடைய சகல கல்வி அதிகாரிகளுக்கும் அத்துடன் இந்த நேத்ரா தொலைக்காட்சி நிறுவனத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்